Hello. Sri, irikkiya? Sorry da. எதுக்கு சாரி? எனக்கு தெரியும்டா, எமல நீ ரொம்ப கோமா இருப்பேன். ஆபீஸ்ல லீவ் கேட்டு ஈவினிங் நான் உன்ன பார்க்க வரேன். நானே உன்ன பார்க்கணும்னு நினைச்சேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஜெனி. ஏய், லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி டின்னர் மட்டும் ரெடி பண்ணிடு. நான் வந்து உன்கிட்ட பேசுறேன். சரி ஜெனி. ஈவினிங் என்ன டைமுக்கு வருவ? 7:00 வந்துருவேன்டா. 7:00 வந்துருவியா? இல்ல நைட் வெயிட் பண்ண மாதிரி வெயிட் பண்ண வச்சிருவியா? அப்படிலாம் இல்லடா, ஷார்ப்பா வந்துருவேன். நிஜமா? ப்ராமிஸா ஸ்ரீ? நான் வந்துருவேன். நீ எதையுமே யோசிக்காத. ஓகே ஜெனி. ஸ்ரீ? ஆ சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீ. So many more happy returns of the day. Thanks Jenny. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ண வேண்டாம். நம்ம ரெண்டு பேர் மட்டும் உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். ஏன் ஜெனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண வேண்டாம்ன்ற? பிகாஸ் இது உன்னோட லாஸ்ட் பர்த்டே. ஏய் என்னது லாஸ்டா? புரியல. லாஸ்ட் தான். நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இருந்து செலிப்ரேட் பண்ண போற உன்னோட லாஸ்ட் பர்த்டே இதுதான். நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆக போதுல்ல, அதுக்கப்புறம் வர பர்த்டே உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவா இருக்கும். ஜெனி வந்துருவல்ல, நீ நேர்ல வந்ததும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். புரியுதுடா. நான் வருவேன். நேர்ல வந்ததும் நீ என் கூட தான் பேச போற. என் கூட மட்டும்தான் பேச போற. உன் கூட தான் இருக்க போறேன். உன் கூட மட்டும்தான் இருக்க போறேன். அது இல்ல ஜெனி. ஸ்ரீ, நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரிலாக்ஸ் ஆக பாரு. நான் வரேன். ஓகே ஜெனி. நினைச்சேன். நான் இந்த கேக் ரொம்ப நேரமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அதை வாங்கி டேபிள்ல வைக்கலாம்ல? இதை உன்னால வைக்க முடியாதா? இப்ப கேக் தான் ரொம்ப முக்கியமா? ஆமா, கேக் தான் ரொம்ப முக்கியம். எப்படி கோவப்படுற? பின்ன என்ன ஜெனி நீ சொன்ன? 7 மணிக்கு வரேன்னு சொன்ன, இப்ப வந்திருக்க? உன்னோட விஷ் தான் ஃபர்ஸ்டா இருக்கணுன்றக்காக நைட் ஃபுல்லா காலுக்கு வெயிட் பண்ண மாதிரி இப்பவும் வெயிட் பண்ண வச்சிட்டல்ல. சாரிடா ஸ்ரீ, ரொம்ப சாரி. நைட்டு நான் உன்னை வேணும்னு வெயிட் பண்ண வைக்கல. ஆஃபீஸில் நிறைய ஒர்க் ப்ரெஷர். டே ஷிஃப்ட்லேருந்து நைட் ஷிஃப்ட்க்கு என்னை மாற்றிட்டாங்க. அந்த டென்ஷனில் தான் மறந்துட்டேன். ஏர்லி மார்னிங் தான் வந்தேன். டயர்டில் தூங்கிட்டேன். எழுந்ததோ உனக்கு தான் கால் பண்ண ஸ்ரீ. என்ன ஜெனி, எனக்கு ஒன்றும் புரியல. வேணும்னு வெயிட் பண்ண வைக்கலன்னு சொல்கிற, ஒர்க் ப்ரெஷர்னு சொல்கிற, மறந்துட்டேன்னு சொல்கிற, எழுந்ததும் உனக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்கிற, என்னோட விஷயத்துக்காக உன்னால் கரெக்டாக கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியலல்ல. ஏ, இங்கே பாரு ஸ்ரீ, இங்கே கொஞ்சம் பாரு. ஏ,
ஏன் இப்படிலாம் பேசுற? நான் அப்படி இருக்கிறதுனால உனக்கு பயமா இருக்கா? நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு? ஜெனி, இல்ல, நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற. சொல்ற டைம்ல எதையுமே செய்ய மாட்டேங்கிற. உன்கிட்ட இருந்து எல்லா விஷயமே எனக்கு லேட்டாக தான் கிடைக்குது. எனக்கு தெரியும் எல்லாமே என்கிட்ட இருந்து லேட்டாக தான் உனக்கு கிடைக்குதுன்னு. என்னோட சுச்சுவேஷன் அப்படி. எப்படி இருந்தாலும் லேட்டானாலும் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் உன் கூட இருக்க மாதிரி. ஏன்னா நான் உன் கூட இருந்தா உன் லைஃப் பிரைட்டாக இருக்கும். ஐ லவ் யூ ஸ்ரீ. இதுதான் என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னியா? கேக் கட் பண்ணலாமா? டீம் காலர் இருந்து கால் பண்ணவே இல்ல. இப்போதான் கால் பண்றாங்க. ஹாய் ஆண்டி. விஷ்பண்ண தானே கால் பண்ணீங்க? மானியே எதிர்பார்த்தேன். இப்பயாவது கால் பண்ணீங்களே. கிளம்பி வாஸ்டி. Thank you.
பயமா இருக்கா? ஏன் பயப்படுற? நான் தான் ஸ்ரீ உன் ஜெனி. எல்லாத்துக்கும் சாரி சொல்லி சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண மாதிரி கடைசியாக இதுக்கும் சாரி சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. சாரி ஸ்ரீ, பட் இப்போ சொன்ன சாரி உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நான் உன்னை பார்க்கணும்னு உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு இந்த இயர் லவ்ஸாக செலிப்ரேட் பண்ணுற லாஸ்ட் பர்த்டேக்கு லைஃப் ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கிற மாதிரி கிஃப்ட்டு வாங்க போகும்போது தான் இப்படி என் உயிர் போனதுக்கு நான் காரணம் இல்லை ஸ்ரீ. என் உயிரை என் கிட்ட இருந்து பிரித்தவங்க கிட்ட கேட்டேன், ஏன் என் ஸ்ரீ கிட்ட இருந்து என்னை பிரிச்சிங்கன்னு. அதுக்கு அவங்க, உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுதான் உன் விதின்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல ஸ்ரீ, வெறும் லவ்வர்ஸாக மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ண உன்னோட பர்த்டே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ண முடியாதுல்ல. இப்போ கூட என்னை உன்கிட்ட இருந்து பிரித்தவங்க கிட்ட எனக்காக ஒருத்தன் இருக்கான், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் மனசில் நான் அவனை விட்டு போயிடுவனோன்னு பயத்தில் இருக்கான். அந்த பயம் உண்மையாகிடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட கெஞ்சி அழுது உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வந்திருக்கேன். ஸ்ரீ, நான் விட்டு போயிட்டேன் அப்படின்னு நீ உடஞ்சிடக்கூடாது. இப்போ உன்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற கிஃப்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு இப்போ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உனக்கு ஒரு இட் வில் பி வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ. அது இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் எப்பவும் உருகும் உருகாது, அணையவும் அணையாது. Ha 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 ha